காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாறு வெள்ளத்தில் உடைந்து போன பாலத்தில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் கிராம மக்கள் கடந்து சென்று வருகின்றனர். காஞ்சிபுரம் அடுத்து மகரல் வெங்கச்சேரி இடையே செய்யாற்றில் கட்டப்பட்ட தரைப்பாலத்தை தாண்டி வெள்ளம் சென்றதால் பேருந்து போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆற்றில் தண்ணீர் குறைந்ததும் மீண்டும் போக்குவரத்து துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்குள்ள தரைப்பாலம் 80% மேல் சுக்கு நூறாக உடைந்து போனது. இதனால் வெங்கச்சேரி, கடம்பர்கோவில், காவம்பொயிர், கருவேப்பம் பூண்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்கள் 35 கிலோமீட்டர் சுற்றி மானம்பதி வழியாக காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் இந்த பகுதிக்கு வருவது சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்களின் படிப்பும் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த நிலையில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை கடந்து கல்லூரி மாணவர்களும் கிராம பொதுமக்களும் வயதானவர்களும் அச்சமின்றி ஆபத்தான முறையில் பாலத்தை கடந்து வருகின்றனர். கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற நிலையில் பாலத்தின் மேல் ஏறி அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருகின்றனர். ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்பு இப்பகுதியில் பொதுமக்களின் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தி தற்போது இடிந்துள்ள பாலத்தை முழுமையாக இடித்துவிட்டு புதிய பாலத்தை கட்ட மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.